ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. நம்ம இன்றைக்கி யோக வாசிஷ்டத்தினுடைய ஒரு பகுதி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இன்செப்ஷன் படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு வேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு அப்படி எவ்வளவு ஆப்டாக அது கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சொல்லப்போனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய செய்தி இன்செப்ஷனோட ஒரு 4 மடங்கு அதிகமாகவே மேட்ச் ஆகும் அப்படின்னு பாருங்களேன். நமக்கு ஏன் பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது, ஏன் இந்த பிறப்பு நிற்கவே மாட்டேங்குது, இதை நிறுத்துறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லைங்களா? இன்றைக்கு உண்டான பதிவு அதற்கு உண்டான தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத தரும். ஒரு கதை ரூபமாகவே அந்த பதிவுக்கு அந்த ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சரி, 100 ருத்ரர்கள் கதை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த ஒரு செய்தி. வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார், ராமா, மனதனுடைய அபூர்வமான சுபாவத்தை பற்றி ஒரு விளக்கத்திற்கு இருக்க மாதிரி இதிகாசத்தில் ஒரு கதை இருக்குது, நான் அதை சொல்கிறேன், கவனமாக கேளு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். ரொம்ப காலம் முன்னாடி, ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கதை ஆரம்பிக்கும் போது லாங் லாங் அகோ தானே, ஸோ அது போலவே ரொம்ப காலம் முன்னாடி ஒரு பிட்சு, சரிங்களா? ஸோ ஹி டசன்ட் சே புத்த பிட்சு, அவர் பிட்சுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன, ஒரு தபசி, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீண்ட காலம் முன்னாடி ஒரு பிட்சு வந்து அவர் இருந்தார். அவருக்கு வந்து இந்த சமாதி நிலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்து மேலிட்டு இருக்க, அதற்குண்டான பயிற்சியில் நீண்ட நெடிய காலம் வந்து அவர் அப்படியே அதிலேயே திளைச்சு இருக்கும்போது அவருடைய மனம் வந்து நல்ல வெகு தெளிவாகவும் தீவிரமாகவும் அதே ஒரே நோக்கத்தினுடைய அப்படியே இருக்கார். அப்போ அந்த சமாதி நிலை அவருக்கு வாய்க்கவும் பெறுது. அப்போ நீண்ட காலம் அந்த சமாதியில் அமர்ந்துட்டு ஒரு நாள் அந்த சமாதியிலிருந்து அப்படியே விழிப்பு நடைஞ்சு எந்திரிக்கிறார். எந்திரிச்சோன்னா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், சரி முழிச்சிட்டோம், அடுத்து திருப்பி சமாதி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, ஏதாவது போர் அடிக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த காலத்தை வந்து கொஞ்சம் நேரம் அந்த காலத்தை கழிப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு வேடிக்கையாக அவர் என்ன வேலை பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால், சராசரி மனிதர்களுக்கு ஒப்பாக அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாமும் அதுபோலவே வாழ்வது போல ஒரு சிந்தனை, ஒரு கற்பனையில் நம்ம வந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி, டைம் பாஸுக்கு பண்ணுற வேலையை பாருங்களேன், ஸோ அந்த மாதிரி ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தானே ஒரு ஜீவன் என்ற நாமம் பூண்டு அப்படின்னா என்ன, ஒரு பிறப்பு எடுத்ததாக மனசில் நினச்சிக்கிட்டு அவர் வந்து போய் அப்படி அந்த நித்திரை தூக்கத்தில் வந்து அப்படியே இருக்கார். ஸோ அப்போது அவருக்குன்னு ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த பிறப்பில் வந்து இந்த உலக சுகங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் முழுமையாக அவர் வந்து அனுபவிக்கிறார். மானசீகமாக நல்ல நிறைய சுவையுடைய மது உண்டு, நல்ல அந்த போதையில் அப்படியே இருந்து அவர் வந்து தூக்கத்திற்கும் போகிறார். இது எல்லாமே வெறும் கற்பனை தான், எதுவுமே ரியலாக எதுவுமே நடக்கலை. அவர் கற்பனை பண்ணிக்கிறார், மக்களாக நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஞானமடையாத சராசரி மக்களாக இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிறார். அவ்வளோதான். அப்போ அதுபோல் அந்த மது உண்டு, மானசீகமாக உண்டு பண்ணிக்கிட்ட அந்த மதுவை உண்டு அதை அப்படியே போதையில் தள்ளாட அவர் போய் அந்த தூக்கத்தில் அப்படியே இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு வரக்கூடிய கனவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியாத விஷயம் ஒன்று கனவே வராது, பிகாஸ் அப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். நமக்கு எல்லாம் தெரிஞ்சு பழகிய ஊர்ஜிதமான அந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கனவுகளாக வரும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயங்கள் எல்லாமே தான் கனவுகளாக வரும். அப்படி இந்த பிட்சு வந்து உறங்கி அந்த கனவு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது தன்னுடைய கனவில் தன்னைத்தானே ஒரு பிராமணனாக பார்க்கிறார். அப்போ அந்த பிராமணனுடைய காலையில் எழுந்திரிச்சு அவனுடைய அன்றாட அலுவல்கள்லாம் முடிக்கிறார். ஸோ காலையிலேருந்து அவர் அந்த குல தர்மத்தின்படி என்னென்னலாம் நியதிகள் இருக்கோ அதை அத்தனையும் செய்கிறார். செய்து முடித்து அவருக்கு அந்த சாயங்கால நேரம் வருது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் சாப்பிட்டு போய் படுக்கிறார். படுத்தும்போது தூக்கம், அந்த பிராமணனுடைய மனசில் ஒரு மனக்குறை இருக்குது. அந்த மனக்குறையை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய கனவில் அந்த ஒரு வாழ்க்கையை அவர் அப்படி வாழ ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், தன்னைத்தானே ஒரு சிற்றரசனாக அவனுடைய கனவில் அவரை வந்து பார்க்குறார். அப்போ இந்த சிற்றரசன் அவனுடைய அலுவல்கள்லாம் என்ன இருக்குது, மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுத்து தன்னுடைய நாட்டினுடைய அரசாட்சியை சீரும் சிறப்புமாக செய்து முடித்து அந்த அரசனும் சாயங்கால நேரத்தில் தன்னுடைய கனவுகளை முடிச்சுட்டு போய் படுக்கிறார். அப்போ அந்த அரசனுக்கு மனசில் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை ஒரு பேரரசனாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ அந்த அரசர் தூங்கும்பொழுது அவர் தன்னைத்தானே தன்னுடைய கனவில் ஒரு பேரரசராக அவர் பார்த்துக்கிறார். அப்போ அந்த பேரரசர் காலையில் எழுந்திருக்கிறார், எல்லா அலுவல்கள்லாம் நடக்குது, அவர் பேரரசராச்சே. ஸோ தன்னுடைய சக்திக்கும் கட்டுப்பா அது பலத்திற்கும் உண்டான அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களான வாழ்க்கைகளும் எல்லா ஆட்சி அதிகாரங்களும் எல்லாத்தையும் பண்ணி சூப்பராக அவருடைய நாளை வந்து அப்படியே ஜம்முன்னு கழிச்சுட்டு அவரும் அன்னைக்கு இரவு வந்து படுத்து தூங்க போகிறார். அவருடைய கனவில் அவருடைய மனசில் தான் விரும்பிய ஒரு தேவமங்கையினுடைய நினைப்பை வந்து அப்படியே இருக்க அவர் வந்து அந்த அன்னைக்கு ராத்திரி நேரம் அப்படியே தூங்க போகிறார். தூங்க போகும்பொழுது இந்த தேவமங்கையினுடைய நினைப்பாகவே அவர் தூங்க போகும்பொழுது தன்னைத்தானே ஒரு தெய்வமங்கையாகவே அவருடைய கற்பனை வந்து அவரை ஒரு தேவமங்கையாகவே
உருவமும் ஆக்கி கொடுத்துருது. இந்த தேவமங்கையாக இருந்தால் அந்த பெண் வந்து எப்படி ஆடல் பாடலோட மிகுந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தேவமங்கைக்கும் ஒரு விருப்பம், மனசில் ஒரு சின்ன ஒரு குறை என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கண்கள் வந்து மானனுடைய கண்கள் போல் அழகாக இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தோடவே இருந்து அந்த பெண்ணும் அப்படியே துயில் கொள்ள அந்த பெண்ணினுடைய கனவில் தன்னைத்தானே ஒரு மானாக கற்பனை கொண்டு அப்படியே அந்த பெண் வந்து அப்படியே இருக்கா. இந்த மான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நல்லா காடெல்லாம் அழகாக சுற்றி திரிஞ்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக அந்த நாளை வந்து அப்படியே கழிக்குது. அப்படியெல்லாம் கழித்து முடித்து நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டு ஜாலியாக அங்கேங்கே மேடு பள்ளம் எல்லாம் ஏறி சுற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல அமைதியான ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு வருது. அந்த நிழல் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே அரக்கண் அப்படியே கண் அப்படியே சொருக நிற்கும் பொழுது அதனுடைய எண்ணத்தில் ஒரு பிம்பம் ஒன்று தோன்றுறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கொடி, இந்த செடியை படரும் இல்லை கொடி, அந்த கொடி போல் அதற்கு வந்து ஒரு எண்ணம். அப்போ என்ன ஆகுது, அதனுடைய கற்பனை வளத்தில் அது தன்னைத்தானே ஒரு கொடியாக அப்படின்னு நினச்சி அந்த கொடியினுடைய உருவம் அப்படிங்கிறத எடுத்துருது. இப்போ வசிஷ்டர் நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார், இந்த மனோசக்தி அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, மிருகங்களுக்கும் செடி வகைகள் ஸோ இதர உயிரினங்களுக்கும் வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே சித் சுரூபம் தான். இந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மறிந்த அந்த ஒரு நிலை பிரம்ம நிலை அப்படிங்கிறது, என்ன உருவம் எடுத்தாலும் சரி அந்த உருவத்திற்கு ஏற்றாற் போல் தன்னைத்தானே மாற்றிக்கும். அதுக்காக மனுஷனுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக், இதுக்கு இல்லைங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னுலாம் கிடையாது, அது சித்ஸ்வரூபம், அதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தன்னைத்தானே எந்த வகையில் அது தன்னைத்தானே ஒரு வெளிக்காட்டி கொள்ளணுமோ அந்த நேரத்தில் அது கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரியே வெளிக்காட்டிக்கும். ஸோ இட் ரிஃப்ளெக்ஸ் ஹவ் இட் இஸ் அன் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஒரு மானா பிறந்ததுன்னு அது மானா தன்னைத்தானே வெளிக்காட்டிக்கும், அதற்கும் ஒரு மனோ திடம் உண்டு, அதற்குன்னு ஒரு எண்ண அலைகள் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. எப்படின்னா ஒரு கடல் நீர் வந்து ஒரு அலையாகவோ சுழலாகவோ அந்த இது மாறி மாறி இருந்தாலும் அது கடல் தண்ணி தான், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அதுபோலவே சிச்சுரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போலவே தன்னைத்தானே ஒரு உருவகப்படுத்தி காமிச்சிக்கும், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அது சித்துங்கிறது சித்து தான், சரிங்களா? ஸோ அதற்குண்டான அந்த அறிவு அந்த எண்ண ஆற்றல்கள் அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எண்ணங்கள் எதேச்சியாகவும் நடக்கலாம், அதாவது இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அனுபவப்பட்டிருக்க மாட்டோம், திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி தோன்றது நம்மளுடைய மனசில் பதிஞ்சிரும் ஒன்று. ஸோ எதேச்சியாகவும் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம வாசனைகள், ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு கண்டினியூவேஷன், ஸோ எண்ணங்களாக ஏற்கனவே இருக்கு மனசில் இருக்கக்கூடியது, ஸோ இதனுடைய பிரதிபலிப்பாகவும் இது வந்து வெளிப்பட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஞாபகங்கள் நம்மளை ஏதோ ஒரு வகையில் அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும், மனசை அமைதிப்படுத்த விடாமல் ஏதோ ஒரு வகையில் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நடக்குது, இவ்வளோ தூரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட், இப்போ திருப்பியும் கதைக்குள்ளே வருவோம். இதெல்லாம் நான் சொல்லிங்க, அத்தனையுமே வசிஷ்டர் சொன்னது தான். சரி, கதைக்குள்ளே வருவோம். அப்போ இந்த கொடியாக அந்த மான் வந்து தனித்தனியே கொடியாக நினச்சிக்கிச்சு, அந்த கொடியாக வந்து அதனுடைய உருவகம் அப்படி இருந்த அந்த காட்டில் வந்து அப்படியே ஜாலியாக அது பாட்டுக்கு அப்படி பறந்து அழகாக இருக்கும் பொழுது தன்னை தினந்தினம் மோகிக்க வரும் வண்டு, கொடி இருந்தால் என்ன அதில் பூ இருக்கும், ஸோ ஆப்வியஸ்லி அந்த பூவை தேடி அந்த வண்டு அப்படிங்கிறது வரும். அப்போ அந்த கொடிக்கு வந்து அந்த வண்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமே இல்லை. அந்த கொடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வண்டினுடைய உருவமாக அது எடுத்துக்குது. அப்போது அந்த கொடி வந்து தன்னை யாரோ ஒருத்தர் வெட்டிட்ட மாதிரியும் ஸோ தான் இறந்த மாதிரியும் ஒரு கற்பனை கொள்ள தான் வந்து வண்டாக உருவெடுத்து மாறிடுது. இந்த வண்டி என்ன பண்ணுது, அப்படி ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றிட்டு இருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய தேன்கள்லாம் அழகாக பருகிட்டு ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாமரை இதழ், அந்த தாமரை மலர்கிட்ட அப்படி வருது. அந்த தாமரை மலரை விட்டு அதுக்கு வந்து பிரியறதுக்கு மனசே இல்லையா, அவ்வளோ அழகாக அந்த தாமரை மலர் இருக்குது, அதில் வந்து அப்படியே தேன் சிந்தக்கூடிய அளவுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் பொழுது அந்த தாமரை மலர் விட்டு அதுக்கு பிரியறதுக்கு மனமே இல்லாமல் அதையவே சுற்றி சுற்றி வந்துட்டு அது மேலேயே அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு யானை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடி அந்த தாமரை இதெல்லாம் இருக்கும்ல, அப்படியே ஒரு சுற்றி சுற்றி காபால்னு எடுத்து வாய்க்குள்ள பிச்சு அது சாப்பிட ஆரம்பிச்சிருது. இதை சாப்பிடும்பொழுது என்ன ஆயிருந்தது, அந்த வண்டு அதுக்குள்ளே இருந்தது, யானைக்கு தெரியல, அது பாட்டு இது சாப்பிடும்போது வண்டு இதை கவனிச்சிருது, ஆனால் சுதாரித்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கல, அது வந்து அந்த யானையினுடைய வாயில் அகப்பட்டுருது. அப்போ அந்த வண்டு தன்னுடைய கடைசி நேரத்தில் எதை நினச்சிது, யானையை நினச்சிது. அப்போ அந்த வண்டு இறந்து அடுத்த பிறப்பு எடுக்கிறதாக அதுக்கு நினைக்கும் பொழுது என்ன பிறப்பாக அது எடுத்திருந்திருக்கும், யானையாக தான் ஆப்வியஸ்லி எடுத்திருந்திருக்கும். இந்த யானையாக பிறக்குது, யானையாக பிறந்து அது அப்படியே ஜாலியாக காட்டில் சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அரசன் வந்து ஆணைக்கிணங்க அந்த யானையை பிடிச்சிட்டு போய் அதற்கு எல்லா விதமான அந்த போர்க்கலைகள் எல்லாமே போர் விஷயத்த எல்லாமே சொல்லி கொடுத்து, யானைக்கு இங்கே போய் கலையை சொல்லி கொடுக்குறது, போருக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் தயார் பண்ணி
போருக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. போருக்கு கூப்பிட்டு போகும்போது அதுவும் பயங்கரமாக வீரமாக போராடுது. அங்கே வந்து ஆனால் அது வந்து ஒரு கட்டத்தில் கொல்லப்படுது. அப்போ அந்த யானை கூட்டங்கள், இறந்த யானை கூட்டங்கள் மத்தியில் இந்த யானையும் கிடக்குது. அப்போ அந்த யானைகள் மேலெல்லாம் நிறைய வண்டுகள் மொய்த்து இருக்கக்கூடிய நேரத்தில், தன்னுடைய அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த வண்டுகளை பார்த்துட்டு இருந்ததுனால கடைசியாக அதற்கு அந்த வண்டினுடைய நினப்பு இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த வண்டாகவே அது வந்து உயிர் வந்து அந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது வண்டாகவே எடுக்குது. அந்த வண்டாக எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு அம்ச பறவை. ஸோ அதை பார்த்து ஆசைப்படுது, அந்த அம்சத்தினுடைய உருவம் எடுக்குது. அந்த அம்சப்பறவை வந்து பிரம்மதேவர்கிட்ட இருக்கக்கூடிய ராஜ அம்சத்தினுடைய நினைவு அப்படிங்கிறது வந்து மேலிடுது. அது அந்த ராஜ அம்சமாக உருவெடுக்குது. இப்படியே மாறி 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 போய் ஒரு கட்டத்தில் ருத்ராம்சம் எடுத்து நிற்கிது. இப்போ புரியுதானே ஏன் இன்செப்ஷன் சொன்னேன்னு? இப்போ வரைக்கும் நடந்து ஒன்றுமே நஜம் கிடையாது, எல்லாம் கனவு. ஸோ இப் அந்த புத்த பிட்சுவனுடைய கனவு, அந்த சராசரி வாழ்க்கையினுடைய படிநிலைகள், அதை தான் இவ்வளோ நேரம் இது பண்ணிகிட்ருக்கோம். ருத்ராம்சம் எடுத்து நிற்கிது. இந்த ருத்ரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ருத்ர பதவி அடைஞ்சதுக்கப்புறம் நல்லா அவருடைய கடமைகள்லாம் செஞ்சு அவர் வந்து அப்படியே ஜாலியாக அப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், தன்னுடைய இந்த பிறவி எடுத்ததற்குண்டான அந்த சம்சாரங்கள், அதாவது இந்த பந்தங்கள் அப்படிங்கிறதுனால தானே பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க, இது எல்லாத்திற்கும் தன்னுடைய மனோபாவனை தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சு, இந்த பூர்வ சம்சார விசாரணை ஏற்பட்டு பார்க்கும்பொழுது இந்த புத்த பிட்சு தான் இதற்கு எல்லாத்துக்கும் சோர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு, இந்த புத்த பிட்சுக்கிட்ட வந்து அவனை எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்து அந்த ருத்ரன் வந்து புத்த பிட்சுவை எழுப்பி விடுறார். அப்போ அந்த புத்த பிட்சு டக்குன்னு வீழ்ப்படைஞ்சார். ஸோ அந் தன்னுடைய சுய நினைவுக்கு அவர் வர்றார், சரிங்களா. புத்த பிட்சு எந்திரிச்சிட்டார், வேலை முடிஞ்சுது. அப்போ எந்திரிச்சு அவர் திருப்பி என்ன பண்ணுறார், சமாதி நிலைக்கு போயிடுறார். கொஞ்ச நாள் அப்படியே சமாதி நிலையில் இருக்கார். மறுபடியும் அந்த சமாதி நிலையிலேருந்து விழிப்படைகிறார். திருப்பி அவருக்கு வந்து பழைய எண்ணம் வந்து மேலிட, இந்த மனோராஜ்யம், ஸோ அப்படின்னா இன்னும் இவ்வளோ நாள் வந்து அந்த மனதினுடைய ராஜ்யம் தான், இத்தனை விஷயம் நடந்ததும் உண்மையில்லை, எல்லாமே மனசார உண்டு பண்ணுன ஒரு கற்பனை காட்சிகள் தான் அது அத்தனையுமே. ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படியே ஒரு லைஃப்பை வாழ்ந்த மாதிரியே அந்த இது வந்து நடந்திருக்கும். அதனால தான் மனோராஜ்யம் அப்படின்னு சொன்னது. நம்மளுக்கு நம்ம தான் ராஜா, அந்த இடத்த நம்ம தான் ரூல் பண்ண போகிறோம், அதனால தான் அதுக்கு பேர் மனோராஜ்யம் அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த செயலானதை மறுபடியும் அந்த பிட்சு ஆரம்பிக்கிறார். ஆகையின் என்னாகும், பிராமணர், சிற்றரசன், பேரரசன், அந்த தேவமாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதே மாதிரி வருது. இது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு உருவம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உருவத்தில் வந்து நம்ம எப்பவுமே நிலையாக ஒரு இடத்துல அப்படியே நிலச்சி நிற்காமல் நம்மளுடைய மனசை வந்து கண்ட இடத்துக்கு பரபர பரபரான்னு அப்படி சுற்ற விடுற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது பார்த்திங்களா. அதனாலையும் இந்த பரபரான்னு ஏன் சுற்றுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பூர்வஜ அனுபவங்கள், ஸோ முந்தைய பிறவைகளில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அதெல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். இதனுடைய ஒரு பாதிப்புனாலையும் இதனுடைய ஒரு இம்பேக்டினால தான் இந்த புத்தி வந்து ஒரு செகண்ட் அமைதியாக இல்லாமல் பறகு பறகுன்னு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்படி தாங்க வாழ்க்கை ஆரம்பித்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறது அதுதான். என்ன, இதுபோல் பல பிறப்புகள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு பிராமணன் பிறந்தால் ரெண்டாவது உடையும் பிராமணன் தான் பிறக்கிறார், சிற்றரசன் தான், அதே சிற்றரசன் தான் ரெண்டாவது உடையும். ஆனால் கால சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல் அந்த உருவ அமைப்பும் அந்த இடம் எல்லாம் வந்து மாறி இருக்கும், அவ்வளோதான். என்ன தான் ஒரே பிறப்பு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கனவுல வந்தாலும் கூட, அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அந்த உருவ அமைப்புகள் அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் நோட், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முந்தைய பதிவுகளில் ஒரு சில இடத்துங்களை பார்த்துருப்போம். கிருஷ்ணர் வந்து எத்தனை தடவை பிறந்தார், சின்ன சின்ன மாறுதல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி முந்தைய பதிவுகளில் பார்த்துருந்தோம். இப்படி இந்த பிட்சு வந்து சமாதி அடைய, விழிப்பு நிலை வந்து அந்த கனவு காண, திருப்பி சமாதி நிலை போல் கனவு காண, இப்படியே ருட்டீனாக பண்ணி 100 ருத்ரர்கள் வந்துட்டாங்க. ஸோ அவருக்கு பொழப்பே இப்படி ஆகிப்போச்சு. 100 ருத்ரர்கள் தோன்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த ருத்ரர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் அப்படி ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ ஒரு ஒருத்தரையும் நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, இது எல்லாத்துக்குமே ஏகபாவனை அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் தங்களுடைய முந்தைய பிறவியிலிருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, இது ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, நம்ம எல்லாமே சோர்ஸ் ஒன்றிலிருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியலை. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு தீர்க்க திருஷ்டி அப்படிங்கிறது இன்னும் வாய்க்க பெறவில்லை. அப்போ இவர்களுடைய அந்த தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு சுயமூர்த்தி, வேறு யாரும் இல்லை, அவர் தான் அந்த பிட்சு தான். ஸோ இந்த சுயமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ருத்ரர்களுடைய மனோபக்குவத்தை புரிஞ்சு இன்னும் அவர்கள் ஒரு நிலைப்படுவதற்கு கால அவகாசம் அப்படிங்கிறதும், இந்த நீண்ட ஒரு ஆயுள் அவர்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் வந்து உங்களுடைய மனைவி மக்கள் கூட போய் சேர்ந்திருந்து அவர்களோட ஒரு நீண்ட காலம் வாழுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சும் வச்சிடுறார். ஸோ இவர்கள் எல்லாருமே திருப்பி அங்கே போய் அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் ஒரு சில காலங்கள் தள்ளி இருக்கும்போது அவர்கள் ருத்ர கணங்களாகவோ இல்லை வித்யாதாரர்களாகவோ ஏதோ ஒரு நிலை பெற்று இருப்பாங்க. ஸோ உயர்ந்த நிலைக்கு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன். இப்போது
இதெல்லாம் எதனால் நடந்தது, இதோட கதை முடியுது, இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்னு கேட்க போகும்போது ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நிறுத்தாமல் இந்த புத்தபிட்சு பண்ணின வேலை நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நிற்கிறது தான் சமாதி. அவருக்கு அது வாய்க்கவும் பெற்றிருந்தது, பேசாமல் அதில் இருந்திருக்கலாமா? அது இல்லாமல் அந்த மனசை வந்து ஒரே நொடிப்பொழுது ஒரு சின்ன சலசலப்போட ஒரு கற்பனை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்ன இப்போது விளையாட்டாக இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி விளையாட்டாக செஞ்சது ஒரு கற்பனையில் ஒரு நொடிப்பொழுது இந்த மனசை வந்து அப்படி ஓட விட்ட ஒரு காரணத்தினால விளையாட்டாக செஞ்ச ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய ஒரு வினையாக போய் நின்றுருக்கு. 100 தடவை அவர் வந்து ஒரு உயிரை வந்து உருவாக்கினவருக்கு உண்டான சமமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ விளையாட்டு ஆரம்பித்தது, ஆனால் வினையாக போய் நிற்கிற அளவுக்கு இது போய் நின்றுருச்சு. இதுபோல் இந்த பூமியில் வந்து மனசனுடைய அந்த பிரவாகம், மனசனுடைய அந்த அப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனா எப்படி இருக்குது, அதுக்கு பேர் பிரவாகம். அந்த மனசனுடைய வேகம் இந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு புத்த பிட்சு ஒரு தபசிக்கே இப்படின்னா நம்மெல்லாம் எந்த இடத்துல போய் நிற்போம் அப்படின்னு பாருங்களேன். நம்மளால் ஒரு செகண்டு கூட மனசு அமைதியாக இருக்க வைக்க முடியுது, எத்தனை எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் நிற்க தெரிஞ்சவருனுடைய மனசை ஒரே நொடிப்பொழுது அசைய விட்டதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம. ஸோ இப்படி இந்த மனப்பிரவாகத்தை ஓட விட்டீங்க அப்படின்னு சொன்னால் பல ஜென்மங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்குது. சரி, இது எல்லாமே கற்பனை தான், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம உண்மையே, நம்ம இப்போ இங்கே பிறந்திருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு பிறப்புன்னு ஒன்று உண்டு, இறப்புன்னு ஒன்று உண்டு, அடுத்து பிறப்புன்னு ஒன்று உண்டு, அதுலேயும் சாவுன்னு ஒன்று உண்டு. இது நடந்துக்கிட்டே இருக்குது, இது நிஜம் தானே. புத்தபட்சிக்கு நடந்ததும் 100 ருத்ரர்கள் பிறந்ததும் கூட சரி பரவாயில்ல, கற்பனை, அது ரியலாக நடக்கலை, மனதனுடைய வேகம்தான். ஆனால் நம்ம உயிரோடு இருக்குமே. அப்போது இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கக்கூடிய அந்த சுழற்சி அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே நம்ம அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் பொழுது அந்த சித்தில் தோன்றிய அந்த முதல் அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போது இந்த பிறப்பும் இறப்பும் வெறும் ஒரு கனவு தான், இதுவும் உண்மை கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த பிறப்பு எடுத்ததற்கப்புறம் அதெல்லாம் கனவாக தோன்றுதோ, அதே போல் நீ ஒரு உயர்ந்த நிலையில் போகும்பொழுது இந்த ஒரிஜினலாக நீ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உடலும் இந்த பிறப்பும் ஒரு கற்பனை போல தான் இருக்கும். ஸோ இதுவும் உண்மை கிடையாது. இந்த நீ பார்க்கக்கூடிய அந்த உருவமோ இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. இதுவும் ஒரு கனவு போல் சீக்கிரப்படியே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்மளுடைய ஆன்ம உலக பதிவுகளில் பார்த்துருப்போம்ல, எல்லா ஆன்மாக்களும் அதுதான் சொல்லுவாங்க. யோ, இது வெறிய ஒரு பெரிய தூக்கம் இருக்குது மாதிரியா, அந்த பிறந்து இறக்கிறதுங்கிற பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய தூக்கம், செத்துப்போனேன்னா தான் நீ உண்மையாலுமே கண் விழிக்கிற அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதே விஷயத்தை தான் வசிஷ்டரும் சொல்கிறார். இந்த பிறப்பான இந்த ஒரு கனவு அப்படிங்கிறது எப்படி நீ இந்த பிறந்திருக்கும்போது நீ கனவு காண்ற, அது கண்ணு முழிச்சா காணாமல் போயிருதோ, அதுபோல் இந்த பிறப்பும் இறந்த அப்படின்னு சொன்னால் காணாமல் போயிடும், மறுபடியும் நீ வந்து பிறப்ப. இது ஒரு இறந்ததுக்கப்புறம் இது ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு கனவுக்குள்ளே 1000 கனவு தோன்றி அந்த 1000 கனவுகளுமே வந்து ஒரு நிர்மூலமானதற்கு ஒப்பாக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த உருவ அமைப்புகள் கால தேச வித்தியாசத்துக்கு ஏற்றாற் போல் சில சில மாறுதல்கள் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. அப்போது யார் யார் எந்தெந்த இடத்துல நான் எப்படியெல்லாம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அவர்களுடைய மனசில் ஊன்றி போய் ஆழமாக நிற்கிதோ, அவர்கள் அந்த இடத்துல அதுபோலவே அவர்களுடைய தேவைக்கேற்பார் போல பிறப்பு எடுப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் வந்து ஊனி ஆழமாக சொல்கிறார். இது எப்படின்னா ஒரு மலை மேலேருந்து ஒருத்தன் கீழே உருண்டு உழுகிறான்னு வச்சுங்களேன், அவன் அந்த சமதரை வர்ற வரைக்கும் உருண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். இதுபோல் முதல் அசைவு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுருச்சு, அந்த அசைவு வந்து அது நிற்கக்கூடிய வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி பல பிறப்பு எடுத்து 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 நம்ம வந்து ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறார். ஸோ கேவலம் இஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எப்படி நம்ம கேவலத்தை நினைக்கிறோமோ அது, அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இப்படி தான் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இதனுடைய அப்படி இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிறப்பை எப்படி தடுக்கிறது, எல்லாமே மனசனுடைய சொரூபம் தான், அந்த சித்தனான அறிவிலிருந்து நடந்த ஒரு முதல் சங்கல்பம், ஒரு சின்ன அசைவு அப்படிங்கிறது தான் இத்தனை பிறப்புக்கும் உண்டான ஒரு நிகழ்வு. எப்படி நம்ம தூங்கும் பொழுது நமக்கு கனவுகள் வருதோ, அந்த கனவு எல்லாம் நிஜம் போல் தெரியுதோ, அந்த கண் விழித்தோன்னா அது வெறும் கனவு தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோமோ, அதுபோல் இந்த நீண்ட வாழ்க்கை இறந்ததற்கு பிறகு கனவாக தெரியும். அப்போது இந்த வாழும் பொழுது இதை வந்து எப்படி கனவுன்னு புரிஞ்சு நம்ம வந்து ஆன்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுனா ஒரே வழி எண்ணமற்ற நிலையில் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ட்ரிக்ஸ் தான். ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களே வசிஷ்டர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு. ரைட், ராமர் வந்து அடுத்த ஒரு வார்த்தையை கேட்குறார். நீங்கள் சொன்னீங்களே இந்த பிட்சு அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய
ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னொன்னு வசிஷ்டர் அதுக்கு ஒப்புக்கொள்கிறார். இப்போ வால்மீகி நம்மகிட்ட பேசுகிறார். ஸோ என்டையர் யோக வசிஷ்டமே வசிஷ்டர் ராமருக்கு சொன்னதாக வால்மீகி தான் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குனே தெரியல. ஸோ வால்மீகி நம்மகிட்ட சொல்கிறார், வசிஷ்டர் வந்து இந்த கேள்வியை ராமர் கேட்ட உடனே, சரிப்பா நான் வந்து இன்றைக்கி ராத்திரி நான் வந்து சமாதி நிலையில் இருந்து அந்த பிட்சு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து நாளைக்கு காலையில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அரசவை கலையிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அரசவை கலைஞ்சிருது. அன்றைக்கி ராத்திரி முடியுது. அடுத்த நாள் காலையில் எல்லோரும் வந்து அரசவையில் உட்காந்துட்ருக்காங்க. அப்படி அரசவை முழுக்க அப்படி நிசப்தமாக இருக்கான். ராமர் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே வசிஷ்டர் பதில் சொல்கிறக்கு அந்த இது வந்துட்டார். இது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன பசங்க அவன் கேட்டிருக்கவே மாட்டான். இந்த பெரியவங்க ஞானமடைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன பசங்களெல்லாம் வழுக்க டைமை பிடிச்சிட்டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞான உபதேசம் நல்ல போதனைகள்லாம் அவர்களுக்கு தருவாங்க தெரியுமா. ஏ நான் உன்னை கேட்கவே இல்லை பெருசே, நீ எதுக்கு எங்கிட்ட சொல்கிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்கும்ல. அதே மாதிரி வசிஷ்டர் அங்கே பண்ணுறான். ராமர் இன்னும் அடுத்த நாள் அவை தொடங்கிருச்சு, அவை நிசப்தமாக இருக்கு, யாரும் எதுவும் பேசலை. ராமர் தான் கேள்வி கேட்டார். ஸோ ராமர் மறுபடியும் கேட்கறதுக்கு முன்னதாகவே வசிஷ்டரே ஆரம்பிக்கிறார், நீ இப்படி நேற்று கேள்வி கேட்டேல்ல, ஸோ அதற்கு உண்டான பதிலை வந்து இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், அந்த பிட்சு எங்கே இருக்கார் என்ன இதுங்கிறத நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். வசிஷ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பதிவில் பார்ப்போம். ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. புரிஞ்சுருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் புரிஞ்சுருந்துருக்கும் நம்புகிறேன். ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் உங்களிடத்தில் இருந்தேன் பண்ணி. நன்றி.